ஊசின்னு சொன்னாலே கண்ணை இறுக்கி மூடுறவா. என்கிட்ட வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் தீம்ல ஒரு கேக் செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துல வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிட்டேன் தெரியாம. அந்த நேரம் ஓபன் பண்ணிட்டு பார்த்த நிமிஷத்துல தூர தூக்கி வச்சுட்டேன் செல்ல. கிட்ட வச்சு பாக்குற தைரியம் கூட கிடையாது. ஆனாலும் என்ன செய்ய, டிஃப்ரெண்டான ஒரு தீமா இருந்தா தான் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது, நோ சொல்லவே வரமாட்டேங்குது, செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சாச்சு. 1 kg ரெயின்போ ஃப்ளேவர் கேக்கு, அதுவும் ஆப்ரேஷன் தியேட்டர் தீம்ல 70th பர்த்டே கொண்டாடுற அவங்க அம்மாவுக்காக அவங்க பையன் சர்ப்ரைஸா ஆர்டர் பண்ண கேக். அது சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வந்த கையோட ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்ற மாதிரி இந்த கிட்கேட் தீம் கேக். அது முடிச்ச உடனே இதை ஸ்டார்ட் பண்ணி இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என் பையனோட கூட படிக்கிற பையனோட தங்கச்சிக்காக இந்த கேக்கை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சிம்பிள் நீட் கிட்கேட் தீம் கேக், அதுவும் வெனிலா ஃப்ளேவரில். நீட்டாக இருக்குல்ல, அப்படி ஒரு ஆப்ரேஷன் கேக்கையும் பண்ணிட்டு இப்படி ஒரு ஸ்வீட் கேக்கையும் பண்ணிட்டு ஒரே நாளில் ரெண்டையும் பார்த்தா எப்படி இருக்கும்? செமையா இல்லை? 2 கேக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு?